வாஸ், WAS, வாஸ், வாஸ்னா இருந்தது, வாஸ்னா எகெயின் பாருங்கள் இருந்தது, முக்கியமாக இது பார்க்கணும். மை ஃபாதர் வாஸ் எ ஃபார்மர், எங்களுடைய அப்பா வந்து ஒரு விவசாயியாக இருந்தார். மை ஃபாதர் வாஸ் எ ஃபார்மர். அப்போ மை ஃபாதர் வாஸ் எ ஃபார்மர்னா அப்பா இப்போ உயிரோடு இல்லை, அப்பா இருந்தப்ப அவர் வந்து ஃபார்மராக இருந்தார், விவசாயியாக இருந்தார். அதுதான் வாஸ், அவ்வளோ பெரிய மீனிங். இஸ்னா இருக்கிறது, இருக்கிறார். வாஸ்னா இருந்தது. ஸோ இப்போ கடந்த காலத்தை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் வந்து நீங்கள் வாஸ் தான் யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மை பிரதர் இஸ் எ ஃபார்மர் அப்படின்னா என்னோடய பிரதர் இப்போ உயிரோடு இருக்கார், அவர் வந்து விவசாயியாக இருக்கிறார். பட் மை ஃபாதர் வாஸ் எ ஃபார்மர், அப்பா இப்போ உயிரோடு இல்லை. அதே சமயத்தில் இஸ் வந்து வாஸாக தான் மாறும், வேறு எதுவும் மாறாது. அதனால் இஸுக்கும் வாஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. வாஸ்னா இருந்தது, இருக்கிறார், இருக்கிறான்.